வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜர் டிஎன்பிஎஸ் சார்பாக வணக்கங்கள். நான் கேசி ஆனந்த் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ மெசேஜில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐடிலையும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுவீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, வேலைக்கு போயிட்டே படிப்பீங்க, பார்ட் டைமாக படிப்பீங்க. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து வந்து ஃப்ரீயாக வீடியோ கிளாஸஸ் வேணும், ஃப்ரீயாக டவுட் கேட்கணும், லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு நிறைய ஆசை இருக்கும். பட் ஆனால் முடியாது இல்லையா? இந்த ஆப் இருக்குது பார்த்திங்களா, அன் அகாடமி, லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். இந்தியாவோட நம்பர் ஒன் அகாடமி, டாப் 50 எடுக்கிற கோச்சிங் கொடுத்து அன் அகாடமி நம்ம டைப் பண்ணாமல் வச்சுருக்கோம். அவங்க வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக குரூப் ஒன் மெயின்ஸு, குரூப் டூ மெயின்ஸு, குரூப் ஒன் ப்ரிமரி, குரூப் டூ ப்ரிமரி, குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸு, தமிழ், லேபர்ஸ்டண்ட்டுக்கான வீடியோ கிளாஸஸ்ஸு எல்லாமே இங்கிலீஷ்லேயும் சரி தமிழ்லையும் சரி ஃப்ரீயாக நிறைய கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்னா, கீழே லிங்க் கொடுத்துக்கலையே, அன் அகாடமி லேர்னிங் ஆப் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் கொடுத்து உள்ளே போங்க, ஓடிபி போட்டுட்டு. சப்போஸ் மெயில் ஐடி கிடைனா அதையும் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சர்ச்சில் டிஎன்பிஎஸ்சின்னு கொடுங்க. டிஎன்பிஎஸ்சி மட்டும் கிடையாது, யூபிஎஸ்சி, ரயில்வே எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. டிஎன்பிஎஸ்சி சூஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் தமிழ் ஆர் இங்கிலீஷ் பண்ணி சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லெஃப்ட்டில் ஒரு மூணு பட்டன் இருக்கும், அது தொட்டிங்க அப்படின்னா ப்ளஸ்ன்னு இருக்கும், ஃப்ரீ லைவ் கோர்சஸ்ன்னு இருக்கும், அந்த ஃப்ரீ லைவ் கோர்சஸ் கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? கிளிக் பண்ணிட்டு உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரெஃபரல் கோடு கேட்பாங்க. ரெஃபரல் கோடு கேட்கும்போது காமராஜர், சரிங்களா? KAMARAJER காம ராஜர், காமராஜர். இந்த ரெஃபர் கோட் யூஸ் பண்ணால் நீங்கள் ஃப்ரீயாகவே ஃப்ரீயாக என்ன பண்ணலாம்னா, டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம், லேபர்ஸ்டன் வீடியோஸ் பார்க்கலாம், குரூப் ஒர்க்கான வீடியோஸ் பார்க்கலாம், லைவ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம், டவுட்டு கேட்கலாம், சயின்ஸ் வீடியோ பார்க்கலாம், குரூப் ஒன் மெயின்ஸு, அப்புறம் வந்து குரூப் டூ மெயின்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாக பார்க்கலாம். சரிங்களா? அது யூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இவங்க பேஜ் கோர்ஸ் கொடுக்குறாங்க, ஃப்ரீயாகவும் கொடுக்குறாங்க, பைசா கட்டியும் கொடுக்குறாங்க. நீங்கள் ஃப்ரீ ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள். ஒரு எம்என்சி கம்பெனி ஃப்ரீயாக சில விஷயங்கள் கொடுக்குறாங்கன்னா பக்காவாக சூப்பராக வேறு லெவலில் கொடுப்பாங்க. விதைன்னு சொல்லிவிட்டு குரூப் ஒன் 2022 காம்ப்ரிஹென்சிவ் ப்ரிலிமினரி கம் மெயின்ஸ் கோர்ஸ் இருந்து 22 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது அதிகமாக ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீஸ் கட்டி படிக்கிறது யோசிக்கலாம். ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 500 வந்து ஸ்கூல் பசங்க படிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து 300 கொடுத்து தான் படிக்க போகிறீங்க. மந்த்லி 300 தான், கண்டிப்பாக வந்து 300 உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. ஏன் அப்படின்னா ஒரு அரசு ஊழியர் அதிகாரியாக மாறினா மந்த்லி வந்து 300 கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாதான்னு உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. ஏன்னா ஸ்கூல் பசங்களே வந்து மந்த்லி 500 ஃபீஸ் ஸ்பெண்ட் பண்ணி டியூஷன் போயிட்டுருக்காங்க. குபேந்திரன், ஜியாகிரஃபி, ஞானவேல், ஆப்பிடோல், திவ்யா ஜனனி, சயின்ஸ், மணிகண்டன், டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் சொசைட்டி, ராஜா கலியமுதன், உமர், இந்தியன் எக்கனாமி, யுகாசெல்வி, பாலிட்டி அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், மரியா ஜேகப், ஐஎன்எம், என்வரன்மெண்ட், ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர். சரிங்களா? விதைன்னு சொல்லிவிட்டு அடுத்து ஃபாரஸ்ட் எக்ஸாம் வரப்போது இல்லையா 26ஆம் தேதி, அதுக்குமே வந்து கோர்ஸ் கொடுக்குறாங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கேட்டால் அப்படின்னா ஃப்ரீ எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீஸ் கட்டி படிக்கலாம். குரூப் ஃபோர் விஏஓக்கு மார்ச் 24ஆம் தேதி பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எல்லாத்துக்குமே கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. குறிக்கோள் பேட்ச் இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க 26ஆம் தேதி, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் சீரியஸும் கொடுக்குறாங்க, ஃப்ரீ சாம்பியன்ஷிப் டெஸ்ட், இதை மஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? என்ன தான் படித்தாலும் ஒரு டெஸ்ட் சீரியஸ் போட்டு தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 28ஆம் தேதி 10 மணிக்கு 100% ஸ்காலர்ஷிப், 1 இயருக்கு ஃபஸ்ட் ப்ரைஸு, செகண்ட் ப்ரைஸு 70%, தேர்ட் ப்ரைஸு 50%, ஃபோர்த் ப்ரைஸு 20%. சரிங்களா? யூஸ் பண்ணிக்கோங்க. குறிக்கோள் டெய்லி T20 டெஸ்ட் சீரியஸ் எவ்ரிடே 8 மணிக்கு. சரிங்களா? ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து 1 மந்த் சப்ஸ்கிரிப்ஷனு, செகண்ட் ப்ரைஸ் 1000 ரூபீஸ் கிஃப்ட் ஒர்த்து, தேர்ட் ப்ரைஸ் 700 கிஃப்ட் ஒர்த்து. அதேமாரி வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்காங்க. 25 டெஸ்ட்டு, கொஷின்ஸ் வந்து இங்கிலீஷ்லேயே இருக்கும், தமிழ்லேயே இருக்கும், 3 ஹவர்ஸ் டெஸ்ட்டு, 200 கொஷின்ஸ், அனாலிசிஸ் கிளாஸ் இருக்கும், லைவ் ரேங்கிங் லீடர் போர்டு இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸோட ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னா, ஃபீஸ் கட்டி படிச்சிங்க அப்படின்னா லேர்ன் ஃப்ரம் யுவர் ஃபேவரட் எடுக்கேட்டர்ஸ், கம்ப்ளீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், ரெகுலர் டவுட் கிளியரிங் அண்ட் செஷன், ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ், எக்ஸாஸ்டிவ் கவரேஜ் சிலபஸ். சரிங்களா? வீக்லி மார்க் டெஸ்ட் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீக்கும் ப்ளஸுக்கும் இதான் டிஃப்ரென்ஸ். சரிங்களா? கம்ப்ளீட்டாக இருக்கும் ப்ளஸில், ஃப்ரீக்கு வந்து லிமிட்டடாக இருக்கும். சரிங்களா? யூஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். சரிங்களா? தேங்க்யூ.